إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يُصْلِحْ لَكُمْ أَعْمَالَكُمْ وَيَغْفِرْ لَكُمْ ذُنُوبَكُمْ وَمَنْ يُطِعِ اللَّهَ وَرَسُولَهُ فَقَدْ فَازَ فَوْزًا عَظِيمًا فَإِنَّ أَصْدَقَ الْحَدِيثِ كِتَابُ اللَّهِ وَخَيْرَ الْهَدْيِ هَدْيُ مُحَمَّدٍ صَلَّى اللَّهُ عَلَيْهِ وَسَلَّمَ وَشَرَّ الْأُمُورِ مُحْدَثَاتُهَا وَكُلُّ مُحْدَثَةٍ بِدْعَةٌ وَكُلُّ بِدْعَةٍ ضَلَالَةٌ وَكُلُّ ضَلَالَةٍ فِي النَّارِ கன்னியத்திற்குரிய இன் அருமை சகோதரர்களே, வல்லல்லாஹின் நல்லடியார்களே, முதலில் உங்களுக்கு அல்லாஹுடைய சாந்தியையும் சமாதானத்தையும் பிரார்த்தித்து கொண்டவனாக அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹினுடைய பேரருளின் காரணத்தால் நாம் இந்த இடத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை விளங்கி அதன்படி செயல்பட வேண்டும் என்ற ஒரு உயரிய நோக்கில் இங்கே அமர்ந்திருக்கிறோம். கண்ணியத்திற்குரிய நறுமை சகோதரர்களே, நான் இன்று உங்கள் முன்னிலையில் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு, நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்நாளில் நடைபெற்ற மிக முக்கியமான ஒரு நிகழ்வுதான், ஒரு பேரற்புதமான நிகழ்வுதான் மியராஜுடைய பயணம். ஏன் நான் இந்த தலைப்பை தெரிவு செய்தேன் என்றால், உங்களுக்கு தெரியும் நாம் இருக்கக்கூடிய இந்த மாதம் ரஜப் மாதமாகும். ரஜப் மாதத்தை பொறுத்தவரையில் இந்த ரஜப் மாதத்தில் சில பகுதிகளில் ஒவ்வொரு ஊருக்கும் வித்தியாசப்படும் சில பிதுஅத்துக்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தராத சில நூதன அனுஷ்டானங்கள் அல்லது வழிகேடுகள் அரங்கேற்றப்படுகின்ற ஒரு நிலையை நமக்கு பார்க்கலாம். அருமையான சகோதரர்களே, ரஜபுடைய மாதத்தை பொறுத்தவரையில் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட நான்கு மாதங்களில் ரஜபும் ஒரு மாதமாகும். அல்லாஹ் நான்கு மாதங்களை புனிதப்படுத்தியிருக்கிறான், அந்த நான்கு மாதங்களில் ரஜபும் ஒரு மாதம். ரஜப் மாதம் அல்லாஹுவால் புனிதப்படுத்தப்பட்ட மாதம் என்பதற்காக அல்லாஹுவோ அல்லாஹுடைய ரசூலோ காட்டித்தராத செயல்களை நமக்கு இந்த மாதத்தில் நடைமுறைப்படுத்தவோ அரங்கேற்றவோ முடியாது. என் அருமையான சகோதரர்களே, உங்களுக்கு தெரியும், இஸ்லாமிய கலண்டர்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், இஸ்லாமிய கலண்டர்கள் என்ற பெயரில் உள்ள கலண்டர்களை நீங்கள் எடுத்து பார்த்தாலும் அவைகளில் ரஜப் மாதத்தினுடைய 27வது நாளை மியராஜுடைய நாளாக அடையாளப்படுத்தியிருப்பார்கள். ரஜப் மாதத்துடைய 27வது நாள் நபி அவர்கள் மியராஜுக்கு சென்ற நாள் என்று அடையாளப்படுத்தியிருப்பார்கள். உண்மையில் இதற்கு சரியான ஏதும் ஆதாரங்கள் அடிப்படைகள் இருக்கிறதா என்று பார்த்தால், என் அருமையான சகோதரர்களே, மியராஜ் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையிலே எந்த ஆண்டு நடைபெற்றது என்பதிலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள் இருக்கின்றன. அதிலே சில கருத்துக்களை நான் உங்களுக்கு நினைவூட்டுகிறேன். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஆண்டு, நபி அவர்களுக்கு எந்த வருடம் நுபுவத்து கிடைத்ததோ, அல்லாஹு தஆலா அவர்களுக்கு தூதுத்துவத்தை வழங்கி கண்ணியப்படுத்திய அந்த ஆண்டில்தான் நபி அவர்கள் மியராஜுக்கு சென்றார்கள் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கருத்து. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு
நுபுவத்து கிடைத்து, நபிப்பட்டம் கிடைத்து 5 வருடங்களுக்கு பிறகு நபி அவர்கள் மேராஜுக்கு சென்றார்கள் என்பது ஒரு கருத்து. நபி அவர்களுக்கு நுபுவத்து கிடைத்து 10 வருடங்களில், 10 ஆண்டுகளுக்கு பிறகு ரஜப் மாதம் 27 மேராஜுக்கு சென்றார்கள் என்பது ஒரு கருத்து. நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 16 மாதங்களுக்கு முன்னால் ரமலானுடைய மாதம் நுபுவத்தினுடைய 12வது வருடம் நபி அவர்கள் மேராஜுக்கு சென்றார்கள் என்பது மற்றும் ஒரு கருத்து. இன்னும் சில கருத்துக்கள் இது சம்பந்தமாக, 1 வருடத்துக்கு முன்னால், ஹிஜ்ரத்துக்கு 1 வருடத்துக்கு முன்னால், இப்படியெல்லாம் கருத்துக்கள் இதிலே இடம்பெறுகின்றன. என் அருமையான சகோதரர்களே, இந்த கருத்துக்களை பொறுத்தவரையில் இதில் நுபுவத்துடைய, நபி அவர்களுக்கு நுபுவத் நபிப்பட்டம் கிடைத்த ஆண்டு என்ற கருத்தோ, அல்லது நபித்துவம் கிடைத்து 5 வருடங்களில் என்ற இந்த கருத்துக்கள் எல்லாம் பலவீனமான கருத்துக்கள். இதில் மிகவும் நெருக்கமான கருத்துக்களாக கொள்ளப்படுவார்கள் இவைகள் என்று சொன்னால், நபிகள் அரசாங்க ஹிஜ்ரத்துக்கு மிக நெருக்கமாக, நபி அவர்கள் ஹிஜ்ரத் செய்வதற்கு 1-2 வருடங்களுக்கு முன்னால் தான் இந்த மியராஜுடைய பயணம் நிகழ்ந்தது என்பதுதான் அதிகமானவர்களால் சரியான ஒரு கூற்றாக கொள்ளப்படுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இந்த மியராஜுடைய பயணம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்நாளில் நடந்த ஒரு மிக முக்கியமான ஒரு நிகழ்வாகும். ஒவ்வொரு மூமினும் இதை நம்பிக்கை கொள்வது கட்டாயம். ஒவ்வொரு மூமினும் இதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்நாளில் இந்த மியராஜுடைய பயணம் நடைபெற்ற அந்த காலகட்டத்தை நாம் எடுத்து பார்ப்போம் என்றால், உண்மையிலே மியராஜுக்கு முன்னாலும் பின்னாலும் நபியுடைய வாழ்க்கையில் நடைபெற்ற சில நிகழ்வுகளை நாம் இங்கு நினைவு கூறுவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம், சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுடைய வாழ்க்கையிலே ஆயிஷா அலி, ஹதீஜா அலி அல்லாஹ் அவர்கள், அதே போன்று அபு தாலிப் போன்றவர்கள் எல்லாம் நபியுடைய தாவாவுக்கு மிகவும் உதவியாக இருந்தார்கள் மக்காவுடைய வாழ்க்கையில். இந்த அபு தாலிபுடைய மரணமும் ஹதீஜா அலி அல்லாஹுடைய மரணமும் ஒரே ஆண்டிலே நடைபெறுகிறது, ஒரே வருடம். நுபுவத்துடைய அந்த 10வது வருடம் இது நடைபெறுகிறது. என் அருமையான சகோதரர்களே, இது உண்மையிலே நபி அவர்களை மிகவும் கவலை கொள்ள செய்த நிகழ்வுகள். அதனால் தான் அந்த ஆண்டை ஆமுல் ஹுசுன், கவலையான ஆண்டு, துக்க ஆண்டு என்று சொல்லி அதை அறிமுகப்படுத்துவார்கள். அந்த அளவு நபிகள் ஸல்லல்லாஹு அவர்கள் கவலையுற்ற ஒரு மிகப்பெரிய நிகழ்வு தான் அபு தாலிபுடைய மரணம், அதைத் தொடர்ந்து ஹதீஜா ரலியல்லாஹுடைய மரணம். ஏனென்றால் இவர்களுடைய பணி அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்குவதற்காக, நபியுடைய தாவாவுக்காக ஒரு மிகப்பெரிய ஒரு பணியை, ஒரு பங்களிப்பை இவர்கள் செய்தார்கள். இவர்களுடைய மரணத்தோடு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மிகப்பெரிய ஒரு கவலை, மிகவும் கவலை கொள்கிறார்கள். இதற்கு பிறகுதான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே எதிர்ப்பு அதிகரிக்கின்றது. நபியுடைய தாவாவை இன்னும் பல மடங்கு அவர்கள் தங்களுடைய சக்திகளை எல்லாம் திரட்டி நபியுடைய தாவாவை எதிர்க்க ஆரம்பிக்கின்றார்கள். அப்பொழுதுதான் நபி அவர்கள் தாயிஃபை நோக்கி பயணம் செய்கிறார்கள். மக்காவில் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவி இல்லை என்கின்ற பொழுது அவர்கள் தாயிஃபை தெரிவு செய்கிறார்கள். தாயிஃபிலாவது மக்கள் அல்லாஹ்வுடைய தீனுக்கு உதவியாக இருப்பார்களா, இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்வார்களா, அங்கு ஒரு களத்தை உருவாக்க முடியுமா என்ற ஒரு அடிப்படையிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாயிஃபை நோக்கி பயணம் செய்கிறார்கள். தாயிஃபுடைய நிலை என்னவென்று சொன்னால், மக்காவை விட மிக மோசமான ஒரு நிலை நபி அவர்கள் சந்தித்தார்கள். மக்காவிலே இருந்ததை விட மிக மோசமான ஒரு நிலை நபி அவர்கள் தாயிஃபிலே சந்திக்கிறார்கள். அந்த ஊருடைய பிரமுகர்களை எல்லாம் சந்தித்து பேசுகிறார்கள். அவர்கள் எல்லாம்
இந்த மிகச்சிறந்த மனிதரை அல்லாஹ்வின் தூதரை கேவலப்படுத்தினார்கள், இழிவுபடுத்தினார்கள். அவர்கள் இழிவுபடுத்தியதோடு நிற்கவில்லை, அந்த ஊர் மக்களை எல்லாம் ஏவிவிட்டு நபி அவர்களை துன்புறுத்தினார்கள். ஸைத் இப்னு ஹாரிஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், நபி அவர்களுக்கு வரக்கூடிய அடிகளை எல்லாம் நான் தாங்கிக் கொள்ளக்கூடியவனாக இருந்தேன். நபியுடைய பாதணிகள் எல்லாம் இரத்தத்தால் நனைந்து விடுகின்ற அளவுக்கு நபி அவர்கள் பல மைல்கள் துன்புறுத்தப்பட்டார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஒரு முறை கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், உஹதுடைய அந்த போரில் நீங்கள் சந்தித்ததை விட வேறு ஏதாவது சந்தர்ப்பங்கள் அதிகமாக நீங்கள் துன்பங்களை சந்தித்த சந்தர்ப்பங்கள் இருக்கிறதா? உஹதை விட நீங்கள் துன்பங்களை சந்தித்த சந்தர்ப்பங்கள் வேறு எதுவும் இருக்கிறதா என்று கேட்ட பொழுது நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆம், அதுதான் நான் தாயிஃபிலே சந்தித்த சோதனைகளும் துன்பங்களும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். உஹதை விட, உஹதில் எந்த அளவு நபி அவர்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டார்கள், அதைவிட பல மடங்கு சோதனைகள் தாயிஃபிலே சந்தித்ததாக அல்லாஹ்வின் தூதர் சொல்கிறார்கள் என்று சொன்னால் அது எப்படிப்பட்ட சோதனைகளாக இருந்திருக்கும்? என் அருமையான சகோதரர்களே, இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ச்சியான சோதனைகள், அபு தாலிபுடைய மரணம், ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணம், இதற்கு ஏதாவது ஒரு ஆறுதல் கிடைக்காதா என்ற அடிப்படையில் ஒரு எதிர்பார்ப்போடு தாயிஃபுக்கு வருகிறார்கள். தாயிஃபுடைய நிலை என்னவென்று சொன்னால் ஒரு நேர்மாறான நிலை. எப்படி அவர்கள் ஒரு மனிதர் என்ற வகையில் எந்த அளவு அவர்கள் ஒரு தாக்கத்தையும் ஒரு உளரீதியாக ஒரு உளைச்சலையும் அவர்கள் சந்தித்திருப்பார்கள். என் அருமையான சகோதரர்களே, இவைகளை எல்லாம் நிவர்த்தி செய்யக்கூடிய விதத்தில் தான் மிஅராஜுடைய பயணம் அமைகிறது. இப்படியெல்லாம் உளரீதியாக மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை சந்தித்திருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இப்படியான துன்பங்களை சந்தித்துக் கொண்டிருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு ஆறுதலை, ஒரு மிகப்பெரிய ஒரு உறுதியை வழங்கும் விதத்தில் தான் அல்லாஹு தஆலா இந்த மிஅராஜுடைய பயணத்தை அமைத்துக் கொடுக்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இதை இந்த வழிமுறையை நீங்கள் அல்லாஹ்விடத்திலே உங்களுக்கு பார்க்கலாம். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல நபிமார்களுடைய செய்திகளை சொல்கிறான், பல நபிமார்களுடைய செய்திகளை அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா அடையாளப்படுத்துகிறான். அந்த செய்திகளுடைய வரிசையிலே உங்களுக்கு ஒரு வசனத்தை நினைவுபடுத்தலாம். وكذلك نري ابراهيم ملكوت السماوات والارض وليكون من الموقنين. நாம் இப்ராஹிமுக்கு வானங்கள் பூமியுடைய ஆட்சிகளை அதிகாரங்களை எல்லாம் நாம் இப்ராஹிமுக்கு எடுத்து காண்பித்தோம். எதற்கு நாம் எடுத்து காண்பித்தோம் தெரியுமா? அவர் உறுதியான ஒரு மூமினாக, ஒரு நம்பிக்கைக்குரிய மனிதராக மாற வேண்டும் என்பதற்காக என்று அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்று மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய விஷயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவரது குடும்பத்தாரும் அந்த குறிப்பிட்ட தவணையை முடித்துக்கொண்டு அவர்கள் வருகின்ற பொழுது, அவர்கள் அந்த தூர் சீனா என்று சொல்லப்படுகின்ற அந்த மலைப்பகுதியில் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நெருப்பை காணுகிறார்கள். தனது மனைவியையும் குடும்பத்தினரையும் அங்கே விட்டுவிட்டு அவர்கள் அந்த இடத்தை நோக்கி செல்கிறார்கள். அங்கிருந்து வரக்கூடிய ஒரு சத்தம் ஒரு பரக்கத்தான மரம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அந்த பகுதியில் இருந்து வரக்கூடிய ஒரு சத்தம், யா மூசா இன்னி அனல்லாஹு ரப்புல் ஆலமீன், மூசாவே நான் தான் அகிலங்களுடைய இறைச்சனாக இருக்கிறேன். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா நபிமார்களை வலுப்படுத்தியதாக, உறுதிப்படுத்தியதாக சொல்கிறான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்கிறார்கள், யா அல்லாஹ், நீ எப்படி மரணித்தவர்களை உயிர்ப்பிக்க செய்கிறாய் என்று கேட்கிறார்கள். கால அவலம் தூமின், நீ அதை நம்பிக்கை கொள்ளவில்லையா என்று அல்லாஹு தஆலா மறுபடியும் கேள்வி எழுப்புகிறான். இல்லை, எனது உள்ளம் அமைதி பெற வேண்டும், எனது உள்ளம் நிம்மதி அடைய வேண்டும் என்பதற்காக நான் கேட்கிறேன். அப்பொழுது நான்கு பறவைகளை அல்லாஹு தஆலா எடுத்து அவைகளை துண்டம் துண்டமாக ஆக்கி நான்கு மலைகளை வைத்து அவைகளை அழைக்குமாறு அல்லாஹு தஆலா பணிக்கிறான். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா எதற்காக செய்து காட்டினான் என்றால், நபிமார்களை உறுதிப்படுத்துவதற்காக, நபிமார்களை உறுதியானவர்களாக ஆக்குவதற்காக, அவர்கள் சவால்களையும் சோதனைகளையும் சந்திக்கக்கூடிய ஒரு மனோபக்குவத்தை அவர்கள் உருவாக்குவதற்காகத்தான் ரப்புல் ஆலமீன் இப்படியெல்லாம் நபிமார்களுக்கு அத்தாட்சிகளையும் ஆதாரங்களையும் காட்டுகிறான். அந்த அடிப்படையில் அருமையான சகோதரர்களை, அல்லாஹு தஆலா சூரத்துல் இஸ்ரா என்ற அத்தியாயத்துடைய ஆரம்ப வசனமாக சொல்கிறான்,
சுபஹான் அல்லதி அஸ்ரா பி அப்தி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராமி இலல் மஸ்ஜிதில் அக்ஸா அல்லதி பாரக்னா ஹௌலஹு லினுரியஹு மின் ஆயாத்தினா இன்னஹு ஹுவஸ் ஸமீஉல் பஸீர். தனது அடியாரை மஸ்ஜிதில் ஹராமில் இருந்து மஸ்ஜிதில் அக்ஸாவுக்கு இராவலி நடத்திய அந்த ரப்புல் ஆலமீன் பரிசுத்தமானவனாக இருக்கிறான், தூய்மையானவனாக இருக்கிறான். நாம் தான் அதை சூழ உள்ள பகுதிகளை எல்லாம் பரக்கத்து நிறைந்ததாக ஆக்கினோம். எதற்காக நாம் அழைத்துச் சென்றோம் தெரியுமா? லினுரியஹூமின் ஆயாத்தினா, எமது அத்தாட்சிகளை நாம் அவருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக. அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா உள ரீதியாக மிகப்பெரிய ஒரு பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காகவும் ஒரு உறுதிமிக்கவராக ஆக்குவதற்காகவும் அல்லாஹு தஆலா சொல்கிறான், லினுரியஹூமின் ஆயாத்தினா, எமது அத்தாட்சிகளை நாம் அவருக்கு காண்பிக்க வேண்டும் என்பதற்காக நாம் அவரை அழைத்துச் சென்றோம் என்று ரப்புல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். என் அருமையான சகோதரர்களே, உண்மையிலே நீங்கள் விளங்கிவிடக் கூடாது. நாம் இந்த தலைப்பை ரஜபுடைய மாதத்தில் தெரிவு செய்த காரணத்தால் மியராஜுடைய பயணம் என்பது ரஜப் மாதத்தில் நிகழ்ந்ததுன்னு நீங்கள் விளங்கிவிடக் கூடாது. நான் ஆரம்பத்திலே உங்களுக்கு நினைவுபடுத்தினேன், இதிலே பலவிதமான கருத்து வேறுபாடுகள், எந்த வருடம் நடைபெற்றது என்பதிலே கருத்து முரண்பாடுகள் காணப்படுகின்றன. நீங்கள் இங்கே கவனிக்க வேண்டிய மற்றொரு அம்சம் இருக்கிறது. உண்மையிலேயே நபி அவர்கள் ரஜப் மாதம் 27ஆம் நாள் தான் மிஅராஜுக்கு சென்றிருந்தாலும், அவர்கள் எந்த ஒரு இபாதத்தையாவது வணக்கத்தையாவது சமூகத்துக்கு சொல்லித்தராமல் நமக்கு ஒரு வணக்கத்தை அந்த நாளிலே சிறப்பித்து செய்வதற்கு எந்த ஒரு அதிகாரமும் இல்லை. இதை நாம் மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் மக்காவுடைய வாழ்க்கையிலே மிஅராஜ் கடைசி ஆண்டுகளில் நடைபெறுகிறது. அதற்கு பிறகு சுமார் 10 வருடங்கள் மதீனாவிலே உயிர் வாழ்கிறார்கள். அந்த வருடங்களில் நபி அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற நாளை சிறப்பித்தார்கள் என்றோ, அதில் நோன்பு வைத்தார்கள் என்றோ, அதிலே விசேஷமான தொழுகைகளை தொழுதார்கள் என்றோ, அல்லது அதிலே கந்தூரி கொடுத்தார்கள் என்றோ எந்த ஒரு ஆதாரத்தையும் காட்ட முடியாது, அல்லது சஹாபாக்கள் அப்படி செய்தார்கள் என்று காட்ட முடியாது. என் அருமையான சகோதரர்களே, எனவே நாம் இங்கே விளங்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், இப்படி நாம் இந்த நாளில் ஏதாவது ஒரு வணக்கத்தை சிறப்பிக்க முயற்சிப்போம் என்று சொன்னால் அது மிக தெளிவாக ஒரு பிதா, ஒரு வழிகேடாக மாறும். புகாரி முஸ்லிம் போன்ற கிரந்தங்களில் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், நாம் ஏவாத ஒன்றை மார்க்கத்தின் பெயரால் எவர் புதிதாக ஏற்படுத்தி செய்வாரோ அது நிராகரிக்கப்படும். நபி அவர்கள் சொன்னார்கள், இய்யாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர், புதிதாக மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கப்படுவதை நான் உங்களுக்கு எச்சரிக்கிறேன். ஒவ்வொரு புதியவைகளும் பிதத்தாகும், ஒவ்வொரு பிதாவும் வழிகேடாகும், ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தின் பால் தான் இட்டுச் செல்லும் நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இதில் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நோன்பு பிடிச்சா என்ன, நோன்பு வந்து நன்மையான செயல் தானே என்று நாம் விளங்காமல் வாதிடக்கூடாது. ஏன், ஒரு நன்மையான செயலாக இருக்கும் என்றால் அதை அல்லாஹ்வுடைய தூதர் நமக்கு சொல்லித்தராமல் இந்த உலகத்தை விட்டு சென்றிருக்க மாட்டார்கள். அந்த நாளில் நோன்பு பிடிப்பது நன்மையாக இருந்தால், அந்த நாளில் விசேஷமான தொழுகைகள் தொழுவது நன்மையாக இருந்தால், அந்த நாளில் கந்தூரி வைபவம் என்று செய்வது நன்மையாக இருந்தால், அதை சொல்லித்தராமல் அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தை விட்டு நிச்சயமாக பிரிந்திருக்க மாட்டார்கள். அது நன்மையாக இருந்தால் சஹாபாக்கள் அதை விட்டு வைத்திருக்கவும் மாட்டார்கள், நிச்சயமாக அவர்கள் செய்திருப்பார்கள். எனவே அருமையான சகோதரர்களே, நாம் இதிலே மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அடுத்ததாக நாம் விடயத்துக்கு நேரடியாக வருவோம். உண்மையிலே இந்த மிஅராஜுடைய பயணத்திலே மற்றொரு பகுதியை நீங்கள் பார்க்க வேண்டும். அந்த பகுதியை நான் பின்னால் உங்களுக்கு இந்த தலைப்போடு சம்பந்தப்படுத்தி வரும் பொழுது தெளிவுபடுத்துகிறேன். இந்த மிஅராஜுடைய பயணம் சம்பந்தமாக வரக்கூடிய ஹதீஸ்கள் எல்லா ஹதீஸ் கிரந்தங்களிலும் பதிவாகி இருக்கின்றன. ஆதாரப்பூர்வமான ஹதீஸ்கள், அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் எனது வீட்டில் இருக்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்னிடத்திலே வந்தார்கள். அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து எனது அந்த உள்ளத்தை ஜம்சம் நீரால் அதை கழுவினார்கள். அது ஜம்சம் நீரால் கழுவப்பட்டது. அதற்கு பிறகு அதிலே ஹிக்மத் என்று சொல்லக்கூடிய அந்த ஞானத்தையும் ஈமானையும் அதிலே நிரப்பப்பட்டது என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறிப்பிடுகிறார்கள். என் அருமையான சகோதரர்களே, நாம் எந்த தூதரை பின்பற்ற வேண்டுமோ அந்த தூதர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார், அவருக்குரிய உத்தரவாதம் என்ன, அவரது உள்ளத்துக்குரிய உத்தரவாதம் என்ன, அது ஈமானை கொண்டும் ஹிக்மத்தை கொண்டும் நிரப்பப்பட்டதாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே குறிப்பிடுகிறான்.
சூரத்து நஜ்ம் என்ற அத்தியாயத்தை நீங்கள் புரட்டி பார்த்தால், சூரத்து நஜ்ம் என்ற அத்தியாயத்தில் அல்லாஹு தஆலா சொல்கிறான், நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா எப்படி எல்லாம் அந்த அத்தியாயத்திலே சிறப்பிக்கிறான் என்று பாருங்கள். மா வல்ல சாஹிபுக்கும் வமா கவா, உங்களுடைய அந்த தோழர் அல்லாஹு தஆலா இங்கே சொல்வது நபியை, அவர் வழிகிடவோ நெறி பிறளவோ இல்லை. வமா யந்திகு அனில் ஹவா, அவர் மனோ இச்சைப்படி சுயமாக பேசக்கூடியவர் அல்ல. அவர் இன் ஹூய இல்லா வஹயின் யூஹா, அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரக்கூடிய வகையைத்தான் அவர் பேசுவார். அல்லமஹு ஷதீதுல் குவா, அவருக்கு யார் கற்றுக் கொடுத்தது என்று சொன்னால், அந்த சக்திமிக்க அந்த ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மூலமாகத்தான் அவர் கற்றுக் கொடுக்கப்பட்டார். இப்படியெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த தூதரை, அந்த தூதருடைய ஒவ்வொரு விஷயத்தையும் பரிசுத்தப்படுத்துகிறான். இன்னும் அல்லாஹு தஆலா சொல்கின்ற பொழுது, மா ஸாகல் பஸரு வமா தகா, அவரது பார்வை தவறாக ஒன்றை பார்த்து விடவோ, அது தவறான ஒன்றின் பக்கம் கடந்து சென்று விடவோ இல்லை என்று அல்லாஹு தஆலா சொல்லிவிட்டு, லக்கது ரஆ மின் ஆயாத்தி ரப்பிஹில் குப்ரா, உண்மையிலே அவர் கண்டது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய அத்தாட்சிகளை தான் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். இப்படியெல்லாம் ரப்புல் ஆலமீன் அந்த தூதருடைய விஷயத்திலே சொல்கிறான். இப்படிப்பட்ட அந்த தூதரை தான் நாம் பின்பற்ற கடமைப்பட்டிருக்கிறோம் என் அருமையான சகோதரர்களே. இப்படியான ஒரு உத்தரவாதம் இந்த தூதருக்கு மாத்திரம் தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது, வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், கோவேறு கழுதை அதே போன்று குதிரை, இந்த இரண்டுக்கும் மத்தியிலே ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது, அதிலே நான் ஏறுகிறேன், அதற்கு புராக் என்று சொல்லப்படும். அதற்கு புராக் என்ற வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தால், பருக் என்றால் மின்னல், அரபியிலே பருக் என்ற வார்த்தைக்கு பொருள் என்னது, மின்னல் என்று சொல்லப்படும். புராக் என்ற ஒரு வாகனம் கொண்டு வரப்படுகிறது, அதில் தான் நான் ஜிப்ரீலோடு எனது பயணத்தை ஆரம்பிக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இப்படி நாம் சென்று, உங்களுக்கு தெரியும் மஸ்ஜிதுல் அக்ஸா, ஜெருசலத்தில் அமைந்திருக்கக்கூடிய மஸ்ஜிதுல் அக்ஸா, இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நாம் சென்றோம். அங்கு அந்த புராக்கை அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவுடைய வாயிலே கட்டி வைக்கப்படுகிறது, ஒரு தூணிலே கட்டி வைக்கப்பட்டு அங்கு நான் நபிமார்களுக்கெல்லாம் தொழுகை நடாத்தினேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். அதற்கு பிறகு நானும் ஜிப்ரீலும் எமது பயணத்தை ஆரம்பிக்கிறோம். முதல் வானத்தை நோக்கி நாம் செல்கிறோம். முதல் வானத்துக்கு சென்றவுடன் அங்கு கேட்கப்படுகின்ற கேள்வி என்ன தெரியுமா, மன் ஹாதா, யார் இவர் என்று கேட்கப்படுகிறது. அந்த நேரத்திலே சொல்லப்படுகிறது, கால ஜிப்ரீல், ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னை ஜிப்ரீல் என்று சொல்கிறார்கள். மறுபடியும் கேட்கப்படுகிறது, கீல மன் மாக், உம்மோடு வந்திருப்பவர் யார், உம்மோடு இருப்பவர் யார் என்று கேட்கப்படுகிறது. கால முஹம்மத், என்னோடு வந்திருப்பவர் முஹம்மத் என்று சொல்லப்படுகிறது. கீல ஃபகத் உர்சில இலை, இவர்தான் தூதராக அனுப்பப்பட்டாரா என்று மறுபடியும் கேள்வி கேட்கப்படுகிறது. அந்த நேரத்திலே ஆம் என்று சொல்லப்பட்டதன் பிறகுதான், மர்ஹபன் பிஹி வல நிஅமல் மஜிஉஜா, உங்களுடைய வரவு நல்வரவானதாக அமையட்டும், சிறப்பான வரவாக அமையட்டும் என்று சொல்லி அவர்கள் வரவேற்கப்படுகிறார்கள். நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், அல்லாஹுடைய வல்லமை, அல்லாஹுடைய அத்தாட்சி, அவனது அதிகாரமும் அவனது ஆட்சியும் வானங்கள் பூமியிலே வியாபித்து காணப்படுகின்றன. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வானவர்களுக்கெல்லாம் மிகச் சிறந்தவராக இருக்கிறார். அவர் வானுலகின் பக்கம் செல்லும் பொழுதும் கூட அந்த மலக்குகளுக்கு எது கட்டளையிடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறானா இல்லையா, லா யஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுமரூன், அவர்களுக்கு எது கட்டளையிடப்பட்டதோ அதைத்தான் அவர்கள் செய்வார்கள். அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு கடுகளவும் அவர்கள் மாறு செய்ய மாட்டார்கள். அவர்களுக்கு எது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கட்டளையாக வருகிறதோ அப்படித்தான் அவர்கள் செயல்படுவார்கள் என்பதை உங்களுக்கு இங்கு பார்க்கலாம். எப்படியான ஒரு ஒழுங்கு என்று கவனிங்கள். ஜிப்ரீலை பார்த்து நீங்கள் யார் என்று கேட்கப்படுகிறது, அவர் தனது பெயரை சொல்கிறார், உம்மோடு வந்திருப்பவர் யார் என்று கேட்கப்படுகிறது, அது சொல்லப்படுகிறது, இவர்தான் தூதராக அனுப்பப்பட்டாரா என்று கேட்கப்படுகிறது. இத்தனை கேள்விகளுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த முதல் வானத்துடைய கதவு திறக்கப்படுகிறது. அவர்கள் முதல் வானத்திலே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். நபி அவர்கள் சொன்னார்கள், நான் ஆதமிடம் சென்றேன், அவர் எனக்கு சலாம் சொல்லிவிட்டு, மர்ஹபன் பிக மின் இபினி வன பின் இபினின் வன பியின் என்று சொல்லி அவர் என்னை வரவேற்றார். எனது மகனும் நபியுமாகிய உமது வரவு நல்வரவாக அமையட்டும் என்று அவர்கள் என்னை வரவேற்றார்கள். அதற்கு பிறகு நாம் இரண்டாவது வானத்துக்கு சென்றோம்.
அங்கும் அதே கேள்விகள். இந்த கேள்விகள் நீங்க நினைத்து விடக்கூடாது. முதல் வானத்தில் மட்டுமன்று, இல்லை, ஒவ்வொரு வானத்திலும் இந்த மூன்று கேள்விகளும் கேட்கப்படுகின்றன. இரண்டாவது வானத்திலும் இந்த கேள்விகள் கேட்கப்படுகிறது. அதற்கு பிறகுதான் நமக்கு அந்த இரண்டாவது வானம், அந்த வாயல் திறக்கப்படுகிறது. இரண்டாவது வானத்திலே நான் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவர்களையும் அவர்களின் பால் நான் வந்தேன். அவர்கள் என்னை வரவேற்றார்கள். சகோதரரும் நபியுமாகிய உமது வரவு நல்வரவாக அமையட்டும் என்று சொல்லி அவர்கள் என்னை வரவேற்றார்கள். மூன்றாவது வானத்துக்கு வந்தோம். அங்கும் அதே கேள்விகள், அதே மாதிரியான பதில்கள். மூன்றாவது வானத்துக்கு வந்ததன் பிறகு அங்கு நாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தேன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் வந்த பொழுது அவர்கள் எனக்கு சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிவிட்டு, சகோதரரும் நபியுமாகிய உமது வரவு நல்வரவாக அமையட்டும் என்று அவர்கள் சொன்னார்கள். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை பற்றி சொல்லும் பொழுது, மிஅராஜிலிருந்து வந்ததன் பிறகு நபி அவர்கள் சொன்னார்கள், எப்படி என்றால், இந்த உலகத்தினுடைய அழகை நாம் இரண்டாக பிரிப்போம் என்றால் அதிலே அரை பகுதி யூசுஃபுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது என்று நபி அவர்கள் அந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய அழகை நினைவு கூர்ந்தார்கள் என்பதை நாம் ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்தித்தார்கள். நான்காவது வானத்திலே இதே கேள்விகள், இதே மாதிரியான பதில்கள். அங்கு இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நபி அவர்கள் சந்தித்தார்கள். இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபி அவர்களுக்கு சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிவிட்டு, சகோதரரும் நபியுமாகிய உமது வரவு நல்வரவாக அமையட்டும் என்று அவர்கள் வரவேற்றார்கள். அதற்கு பிறகு அவர்கள் ஐந்தாவது வானத்துக்கு வருகிறார்கள். ஐந்தாவது வானத்துக்கு வருகை தந்து அங்கு ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நபியும் சகோதரரும் ஆகிய உமது வரவு நல்வரவாக அமையட்டும் என்று வரவேற்றார்கள். ஆறாவது வானத்துக்கு வருகிறார்கள். ஆறாவது வானத்துக்கு வருகை தந்த பொழுது அங்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சலாம் சொன்னார்கள். சலாம் சொல்லிவிட்டு, சகோதரரும் நபியுமாகி உமது வரவு நல்வரவாகட்டும் என்று அவர்கள் வரவேற்று, நான் மூசாவை கடந்து செல்கிறேன். அந்த நேரத்திலே மூசா அழ ஆரம்பித்து விட்டார். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழ ஆரம்பித்து விட்டார்கள். நான் கேட்கிறேன், நீங்கள் ஏன் அழுகின்றீர்கள் என்று நான் கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், என்னை பார்த்து சொன்னார்கள், இவரோடு இவரது சமூகம் சுவர்க்கத்துக்கு செல்லும், இது மிகச் சிறந்ததாகும். இவர் எனது சமூகத்தோடு சுவர்க்கத்துக்கு செல்வதை விட என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கிறோம். அதற்கு பிறகு ஏழாவது வானத்துக்கு நாம் வந்தோம். ஏழாவது வானத்துக்கு வந்த பொழுது அங்கு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள், மர்ஹபம் பிக மின் இப்னின் வ நபியின், நபியும் மகனுமாகிய உமது வரவு நல்வரவாக அமையட்டும் என்று சொன்னார்கள். இப்படி மகன் என்ற வார்த்தையை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பயன்படுத்துகிறார்கள். அதே போன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்துகிறார்கள். ஏனே அனைத்து நபிமார்களும் சகோதரரும் நபியும் என்ற வார்த்தையை தான் பயன்படுத்தினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய சிறப்பை நாம் இங்கு பார்க்கிறோம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நாம் தந்தை என்று அழைப்பதற்கு இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய ஆதாரமாகும். உங்களுக்கு தெரியும், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு காலையிலே ஓதுவதற்கு ஒரு துஆவை கற்று தந்திருக்கிறார்கள். அந்த துஆ என்ன? அஸ்பஹனா அலா ஃபித்ரத்தில் இஸ்லாம் வாலா கலிமத்தில் இஹ்லாஸ் வாலா தீனி நபீனா முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாலா மில்லத்தி அபீனா இப்ராஹிம், எமது தந்தையாகிய இப்ராஹிமுடைய மார்க்கத்திலே நாம் காலையானோம் என்று சொல்லி நபி அவர்கள் நமக்கு கற்றுத்தந்தார்கள். எனவே அவரை தந்தை என்று அழைப்பதற்கு இந்த துஆவும் ஆதாரமாக இருக்கிறது. நபி அவர்களை இவர் தனது மகன் என்றுதான் இங்கே அழைக்கிறார்கள். மகனும் நபியுமாகி உமது வரவு நல்வரவாக அமையட்டும் என்று சொல்லி வரவேற்கிறார்கள். அதற்கு பிறகு நான் பைத்துல் மஅமூரின் பக்கம் நான் சென்ற பொழுது நான் அதை பற்றி கேட்கிறேன். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் இது என்ன என்று கேட்ட பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஹாதா அல் பைத்துல் மஅமூர், இதுதான் பைத்துல் மஅமூர் ஆகும். இதிலே 70,000 மலக்குகள் ஒவ்வொரு நாளும் தொழுகின்றார்கள். ஒவ்வொரு நாளும் 70,000 மலக்குகள் தொழுகின்றார்கள். அவர்கள் இதை விட்டு வெளியேறி விடுவார்கள் என்று சொன்னால் மறுபடியும் அவர்கள் இதற்குள் வரமாட்டார்கள் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொன்னார்கள். அந்த இதிலிருந்து நாம் என்ன விளங்குகிறோம் என்றால், மலக்குகளுடைய எண்ணிக்கை எப்படிப்பட்ட ஒரு எண்ணிக்கையாக இருக்கிறது என்பதை இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு புரிந்து கொள்ளலாம். அதற்கு பிறகு சித்ரத்துல் முன்தஹா, அதன் பால் நான் உயர்த்தப்படுகிறேன்.
அந்த சித்திரத்தில் முந்தகாவை நான் பார்க்கின்ற பொழுது அதனுடைய இலைகள் எல்லாம் யானைகளுடைய காதுகளை போன்று விரிந்து காணப்படுகின்றன. அதனுடைய அடிப்பகுதியிலிருந்து 4 ஆறுகள் பெருக்கெடுக்கின்றன. 2 ஆறுகள் உட்பகுதியிலும் 2 ஆறுகள் வெளிப்பகுதியிலும் என்று சொல்லப்படுகிறது. அந்த நேரத்திலே நான் அந்த உள்பகுதியிலே ஓடக்கூடிய பெருக்கெடுக்கக்கூடிய ஆறுகள் என்ன என்று நான் கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அவைகள் சுவர்க்கத்திலே ஓடக்கூடியவைகள். வெளிப்பகுதியிலே ஓடக்கூடியவைகள் என்று அவர்கள் சொன்னது நெய்லையும் ஃபுராத்தையும் ஆகும் என்று நபி அவர்கள் சொன்னார்கள். இதற்கு இமாம்கள் கருத்து சொல்கின்ற பொழுது இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் அதை ஆட்சி செய்வார்கள், முஸ்லீம்கள் தங்களுடைய ஆட்சியின் கீழ் அந்த நெய்லையும் ஃபுராத்தையும் அந்த பகுதியை கொண்டு வருவார்கள் என்ற விளக்கத்தை சில அறிஞர்கள் இதற்கு விளக்கமாக சொல்கிறார்கள். அதற்கு பிறகு எனக்கு 50 நேர தொழுகை வழங்கப்படுகிறது, 50 நேர தொழுகை எனக்கு கொடுக்கப்படுகிறது, ஃபரலாக்கப்படுகிறது. அதை நான் எடுத்துக்கொண்டு 7வது வானத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள், அதை தாண்டி 6வது வானத்துக்கு வருகிறார்கள். 6வது வானத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் என்ன கேட்கிறார்கள், என்ன நடந்தது, மா சனத், நடந்த விஷயத்தை பற்றி கேட்கிறார்கள். அந்த நேரத்திலே அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு 50 நேர தொழுகை கடமையாக்கப்பட்டது. அந்த நேரத்திலே மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அன அலமு பின்னாஸ் மின்க், உம்மை விட மனிதர்களை பற்றி எனக்கு நன்றாக தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், சொல்லிவிட்டு சொல்கிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், ஆலஜித்து பனி இஸ்ரவேல் அஷத்தல் முஆலஜா, நான் பனு இஸ்ரவேலரிடமிருந்து சந்தித்த சோதனைகள் இருக்கின்றன, அதே போன்று யாருமே சந்தித்திருக்க மாட்டார்கள். அப்படிப்பட்ட சோதனைகளை பிரச்சனைகளை நான் அவர்களிடமிருந்து சந்தித்திருக்கிறேன். நிச்சயமாக உமது சமூகத்துக்கு இந்த 50 நேர தொழுகை அவர்கள் நிறைவேற்றுவதற்கு சக்தி பெற மாட்டார்கள். மறுபடியும் நீங்கள் ரப்பிடம் திரும்பி சென்று இதை 40 குறைத்துக் கொண்டு வாரும் என்று கட்டளை இடுகிறார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். அதற்கு பிறகு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வருகிறார்கள். ஒரு ரிவாயத்தில் வருகிறது, அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்துடைய முகத்தை பார்த்தார்கள் என்று. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்திடம் ஆலோசனை கேட்கின்ற ஒரு பாணியிலே நபி அவர்கள் முகத்தை பார்க்கிறார்கள் என்று வருகிறது. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய கருத்து கேட்ப சென்று வருமாறு கூறினார்கள். நபி அவர்கள் அல்லாஹ்விடத்திலே வந்து அதை 40 குறைத்து வருகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் விடவில்லை, மறுபடியும் குறைத்து கொண்டு வாருங்கள், உமது உம்மத்திற்கு சக்தி பெற மாட்டாது என்று மறுபடியும் போய் 30 குறைக்கிறார்கள், 20 குறைக்கிறார்கள், 10 குறைக்கிறார்கள், 5 குறைக்கிறார்கள். அப்பொழுதும் விடவில்லை மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இதையும் குறைத்துக் கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், நான் வெட்கப்பட்டு விட்டேன், அல்லாஹ்விடத்தில் மறுபடியும் போய் இதை குறைத்துக் கொண்டு வருவதற்கு நான் வெட்கப்பட்டு விட்டேன், இதை நான் பொருந்திக் கொண்டேன் என்று நான் சொல்லிவிட்டேன். அந்த நேரத்திலே அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து வர ஒரு செய்தி, ஒரு சத்தம், என்னது, இதை நான் உங்கள் சமூகத்தின் மீது இதை கடமையாக்கி விட்டேன், எனது அடியார்களுக்கு நான் இதை இலகுபடுத்தி விட்டேன், ஒன்றுக்கு நான் 10 மடங்காக கூலி வழங்குவேன் என்று அல்லாஹு தஆலா அறிவிப்பு செய்தான். இது அல்லாஹுடைய ரஹமத்தையும் கருணையும் காட்டக்கூடிய ஒன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு தொழுகை, ஏனைய வணக்கங்களை நீங்கள் எடுத்து பார்த்தால், நோன்பாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஹஜ்ஜாக இருக்கலாம், இந்த வணக்கங்கள் எல்லாம் அல்லாஹு தஆலா எப்படி கடமையாக்கினான், இந்த தொழுகை அல்லாஹு தஆலா கடமையாக்கிய விதத்தை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து இதை கடமையாக்கி இருக்கிறான் என்று சொன்னால், இதை நாம் எந்த அளவு முக்கியத்துவம் கொடுத்து இதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம், இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன, இதற்கு நாம் கொடுக்கக்கூடிய மகத்துவம் என்ன? என் அருமையான சகோதரர்களே, மிகச்சிறந்த ஒரு வணக்கம், இஸ்லாத்துடைய தூண் என்று நபிகளா ரசூலுல்லாஹி கூறிய இந்த தொழுகை நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா, எந்த அளவு அலட்சியப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறது, எந்த அளவு புறக்கணிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நபி அவர்கள் மரணிக்கக்கூடிய வேளையிலும் தொழுகை தொழுகை என்று மக்களுக்கு நினைவுபடுத்தினார்களே, இந்த தொழுகையை நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அருமையான சகோதரர்களே, இப்படிப்பட்ட ஒரு சிறந்த ஒரு வணக்கம், அல்லாஹ் தன் பக்கம் அழைத்து, தன்பால் அழைத்து, ஏழுவானங்களுக்கு மேலிருந்து இந்த ஒரு வணக்கத்தை அல்லாஹ்வுடைய தூதருக்கு வழங்கினான் என்று சொன்னால், இந்த வணக்கம் விஷயத்தில் நாம் எந்த அளவு கவனம் செலுத்துகிறோம், எந்த அளவு இதை உரிய முறையில் நாம் நிறைவேற்றுகிறோம் என்பதை நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். என் அருமையான சகோதரர்களே, இமாம் இப்னுல் கய்யிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜ் பயணத்தை பொறுத்தவரையில் அது நபியுடைய உடலோடு சேர்ந்த ஒரு பயணமாகத்தான் இருந்தது. சிலர்கள் சொல்வது போன்று ரூஹு மாத்திரம் அல்ல, நபி அவர்கள் தங்கள் உடலோடு தான் இந்த பயணத்தை மேற்கொண்டார்கள் என்பதுதான் சரியான கூற்றாகவும் சரியான நம்பிக்கையாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதே போன்ற நறுமையான சகோதரர்களை,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்களா, அல்லாஹுவை நேரடியாக கண்டார்களா என்றால், இதிலே கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் மிக தெளிவான கருத்து என்னவென்று சொன்னால், அவர்கள் அல்லாஹுவை பார்க்கவில்லை என்பதுதான். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குறிப்பிடுவார்கள், எவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவை பார்த்தார்கள் என்று வாதிடுகிறார்களோ சொல்கிறார்களோ அவர்கள் பொய் சொல்கிறார்கள். ஏன் தெரியுமா? அல்லாஹு தஆலா தனது திருமறையிலே குறிப்பிடுகிறான், லா துத்ரிகுல் அப்சார் வஹுவ யுத்ரிகுல் அப்சார், பார்வைகள் அவனை சென்றடையாது, ஆனால் அவனது பார்வை அனைவரையும் சென்று அடையும் என்ற அல் குர்ஆனுடைய வசனத்தை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஓதி காட்டுவார்கள். எனவே மற்றொரு ரிவாயத்தில் வருகிறது, அல்லாஹ்வின் தூதரிடம் நேரடியாக கேட்கப்படுகிறது, நீங்கள் அல்லாஹுவை பார்த்தீர்களா என்று கேட்ட பொழுது, நான் எப்படி அவனை பார்க்க முடியும், அவன் ஒரு ஒளியாக பேரொளியாகவா அல்லவா அவன் இருக்கிறான் என்று நபி அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தியும் ஆதாரப்பூர்வமான செய்தியாகும். எனவே நறுமையான சகோதரர்களே, இந்த பயணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடித்துக்கொண்டு அவர்கள் வந்த பொழுது இந்த செய்தியை மக்களிடம் சொல்வதற்கு நபி அவர்கள் கொஞ்சம் பின்வாங்கினார்கள். நபி அவர்கள் கவலையோடு காலையிலே அமர்ந்திருக்கிறார்கள். அப்படி கவலையோடு அமர்ந்திருக்கின்ற பொழுது அபூஜஹல் அந்த இடத்தால் செல்கிறான். அப்பொழுது அபூஜஹல் கேட்கிறான், யா முஹம்மது, முஹம்மதே, ஏதும் புதிய செய்திகள் புதிய விடயங்கள் எதுவும் இருக்கிறதா என்று சொல்லி நபியை பார்த்து கேட்கிறான். அதற்கு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், ஆம், நான் நேற்று இரவு மஸ்ஜிதுல் ஹராம் இருந்து நான் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு நேற்று இரவு சென்று வந்தேன். இந்த செய்தியை நபி அவர்கள் சொன்ன பொழுது அபூஜஹலும் இதை நம்புவது போன்று அவன் ஒரு பாசாங்கு செய்தான். இதை நம்புவது போன்றுதான் அவனும் நடித்தான். இதை கேட்டுவிட்டு அவன் அல்லாஹ்வின் தூதரிடம் கேட்கிறான், நான் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டுகிறேன், மக்களை எல்லாம் அழைத்து வருகிறேன், நபியுடைய தாவாவுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள், நபி அவர்கள் குர்ஆனை ஓதும் பொழுது கூச்சலிட்டவர்கள், நபி அவர்கள் ஓதுகின்ற குர்ஆனை கேட்க கூடாது என்று மக்களை தடுத்தவர்கள், இப்படி செய்த அபூஜஹல் கேட்கிறான், நான் மக்களை எல்லாம் ஒன்று கூட்டவா, நீ என்னிடம் சொல்லக்கூடிய இந்த செய்தியை மக்களிடம் சொல்கிறீரா என்று கேட்ட பொழுது, ஆம், நபிமார்களுடைய பணி என்ன, யா ஐயுஹர் ரசூல், ரசூலே, அல்லாஹு தஆலா ரசூலை தூதரை பார்த்து என்ன சொல்கிறான், பல்லிகமா உன்சில இலைக், இவைகள் இறக்கி அருளப்படுகின்றன அவைகளை எத்தி வைப்பீராக, ஃபைல்லம் தஃபல், நீர் அதை செய்யவில்லை என்றால் நீர் தூதுத்துவத்தை செய்யவில்லை என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஆம், நான் சொல்கிறேன் என்று சொன்ன பொழுது அபூஜஹல் அனைவரையும் ஒன்று கூட்டுகிறான். ஒன்று கூட்டிய பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்ன சொன்னார்கள், நான் நேற்று இரவு மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று வந்தேன், மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றேன் என்று இந்த செய்தியை சொன்ன பொழுது நபியை ஏற்றுக்கொண்டிருந்தவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள், மதம் மாறி போனார்கள். நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் மிகவும் கஷ்டப்பட்டு பல வருடங்கள் பல அர்ப்பணிப்புகள் தியாகங்கள் செய்து நபியை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட அந்த மார்க்கத்தை விட்டு வெளியே இருந்தார்கள் என்று சொன்னால் நபியுடைய உள்ளம் எவ்வளவு கவலைப்பட்டிருக்கும், நபியுடைய உள்ளம் எவ்வளவு வேதனைப்பட்டிருக்கும். என் அருமையான சகோதரர்களை, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய அம்சம் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமோடு பயணம் செய்கின்ற பொழுது மக்காவிலிருந்து சென்ற வியாபார கூட்டங்களை எல்லாம் கண்டார்கள். அந்த பயணத்தில் ஒரு வியாபார கூட்டத்தில் ஒரு ஒட்டகம் காணாமல் போயிருந்தது. அந்த ஒட்டகத்தை பற்றி அவர்களுக்கு சொன்னார்கள், அவர்களிடமிருந்து தண்ணீரை குடித்தார்கள். இதையெல்லாம் அந்த மக்களும் ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு வியாபார கூட்டம் சென்றிருக்கிறது வியாபாரத்துக்கு, அவர்களுடைய அந்த ஒட்டக கூட்டத்தில் ஒரு ஒட்டகம் காணாமல் போனது, அந்த ஒட்டகத்தையும் நபி அவர்கள் அறிவித்துக் கொடுத்தார்கள், அவர்களிடமிருந்து தண்ணீரை குடித்தார்கள். இதையெல்லாம் அந்த மக்களும் கண்டார்கள் என்பதெல்லாம் ஆதாரப்பூர்வமான செய்திகள். அல்லாஹு தஆலா ஆதாரத்தை விட்டு வைக்காமல் இல்லை, ஆதாரத்தை இதில் மிக தெளிவாக விட்டு வைத்தான். அது மாத்திரமல்ல, அவர்கள் கேட்டார்கள், என இதுக்கு முந்தி நபி அவர்கள் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றதில்லை, நீர் மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்றதாக கூறுகின்றீரே, மஸ்ஜிதுல் அக்ஸாவை பற்றி கொஞ்சம் நீங்கள் எங்களுக்கு அதை பற்றி தெளிவுபடுத்தினால் நன்றாக இருக்கும். மஸ்ஜிதுல் அக்ஸா எப்படி, அதனுடைய தூண்கள், அதனுடைய வடிவம், அதை பற்றி எல்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள் என்று கேட்டபொழுது நபி அவர்கள் சொன்னார்கள், எனது நினைவிலே இருந்தவற்றை நான் சொன்னேன். அதற்கு பிறகும் அவர்கள் கேட்டுக்கொண்டே இருந்தார்கள். அல்லாஹு தஆலா அதை எனது கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினான். மஸ்ஜிதுல் அக்ஸாவின் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டது. நான் அதை பார்த்து கொண்டு
அதனுடைய ஒவ்வொன்றையும் நான் அவர்களுக்கு விவரித்துக் கொண்டிருந்தேன். அல்லாஹுடைய அற்புதம், அல்லாஹுடைய சக்தி அங்கு வெளிப்படுகிறது. அதற்கு பிறகும் அவர்கள் நம்ப தயாராக இருக்கவில்லை. அதற்கு முந்தைய அந்த மனிதர், அல்லாஹ்வின் தூதர் அங்கு சென்றதே இல்லை. செல்லாத ஒரு மனிதர் தெளிவுபடுத்துகிறார், சொல்கிறார் என்றால் அதை நம்ப வேண்டுமா இல்லையா? அப்படி இருந்தும் இஸ்லாத்துக்குள் வந்தவர்களும் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போனார்கள், இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள். என் அருமையான சகோதரர்களே, உண்மையிலே இது மிகப்பெரிய ஒரு சோதனையாக இருந்தது. எதற்கு? அவருடைய ஈமானுக்கு ஒரு மிகப்பெரிய சோதனை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ஓடோடி வருகிறார்கள், வந்து சொல்கிறார்கள், உமது தோழர் சொல்கிறார், நேற்று இரவு அவர் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு சென்று வந்ததாக கூறுகிறார், இதை நீ நம்புகிறீரா? அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அந்த தூதருடைய வாயிலிருந்து தான் அந்த வார்த்தைகள் வெளிப்பட்டிருக்கும் என்று சொன்னால் நிச்சயமாக நான் அதை நம்புவேன். நான் நம்புவது அதைவிட தூரத்தில் உள்ளதை அல்ல நான் நம்புகிறேன். ஏழு வானங்களுக்கு மேலிருந்து அரசுடைய ரப்பிடமிருந்து வகை வருகிறது என்பதை அல்ல நான் நம்பிக்கொண்டிருக்கிறேன். அதை நம்பக்கூடிய எனக்கு அவர்கள் மஸ்ஜிதுல் ஹராமில் இருந்து மஸ்ஜிதுல் அக்ஸாவுக்கு செல்வதை நம்புவது என்ன ஒரு கஷ்டமான காரியமா? என் அருமையான சகோதரர்களே, இந்த இடத்திலே அபூபக்கர் சித்தீக்கினுடைய ஈமான் பரிசோதித்து பார்க்கப்பட்டது. அவர்கள் வெற்றி பெற்றார்கள். அவர்கள் அல்லாஹு தஆலா உண்மையாளர், சித்தீக் என்ற அந்த மிகப்பெரிய ஒரு சிறப்பு பட்டம் அவர்களுக்கு கிடைப்பதற்கு காரணம் அல்லாஹுடைய தூதர். அல்லாஹுடைய தூதர் சொன்னால் அது உண்மை, அதில் மாற்று கருத்து இல்லை என்ற தெளிவான நிலைப்பாட்டை கொண்டவர்கள் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். என் அருமையான சகோதரர்களே, இதில் நீங்கள் கவனிக்க வேண்டிய இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. அது என்னவென்று சொன்னால், உண்மையிலேயே ஈமான் என்பது பரிசோதித்து பார்க்கப்படும். நிச்சயமாக அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்வது போன்று சூரத்துல் அன்கபூத்துடைய ஆரம்ப வசனங்களை நீங்கள் புரட்டி பார்த்தால், அலிஃப் லாம் மீம் அஹஸிப அன்னாசு அன் யுத்ரகு அன் யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன், மனிதர்கள் எண்ணிக்கொண்டார்களா நாம் ஈமான் கொண்டு விட்டோம், நாம் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர்கள் பரிசோதிக்கப்பட மாட்டார்கள், அவர்கள் சோதனைகளுக்கு உட்படுத்தப்பட மாட்டார்கள் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டார்களா? இல்லை, இல்லை. வலக்கது ஃபதன் அல்லதீன மின் கப்லிஹிம், அவர்களுக்கு முன்னுள்ள சமூகங்களை நாம் பரிசோதித்தோம். فَلَيَعْلَمَنَّ اللَّهُ الَّذِينَ صَدَقُوا وَلَيَعْلَمَنَّ الْكَاذِبِينَ, உண்மையாளர்கள் யார், பொய்யர்கள் யார் என்பதை மிக தெளிவாக நிரூபிப்பதற்காக நாம் அவர்களை இதற்கு முன்னுள்ள சமூகங்களை சோதித்தோம் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, இதற்கு பிறகு நபி அவர்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பணிதான் ஹிஜ்ரத்துடைய பயணம். ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்காக அல்லாஹு தஆலா ஒரு கூட்டத்தை தயார் செய்கிறான். கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஹிஜ்ரத்துடைய பயணம் என்பது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு செல்கின்ற பயணம். இந்த ஹிஜ்ரத்துடைய பயணத்துக்காக அல்லாஹு தஆலா சிலர்களை ஃபில்டர் பண்ணி எடுக்கிறான். ஏனென்றால் மதீனாவிலே சுமத்தப்படுகின்ற பணி சாதாரணமான ஒரு பணி அல்ல. மதீனாவிலே அவர்களுடைய தோள்களில் சுமத்தப்படக்கூடிய பணி ஒரு மகத்தான பணியாகும், ஒரு மகத்தான பொறுப்பாகும். இந்த பொறுப்புக்கு தகுதியானவர்கள் யார், இந்த பணிக்கு தகுதியானவர்கள் யார் என்பதை அல்லாஹு தஆலா இங்கே பரிசோதித்து பார்த்தான். இதிலே பரிசோதித்து பார்த்து தோல்வி அடைந்தவர்கள் வெளியேறிவிட்டார்கள். யாரெல்லாம் இந்த மியராஜுடைய பயணத்தை உறுதியாக நம்பினார்களோ அவர்கள் தான் ஹிஜ்ரத்துக்கு பிறகும் இந்த தீனை நிலைநாட்டுவதற்கு தகுதியானவர்கள் என்பதை அல்லாஹு தஆலா இந்த பயணத்தினூடாக மிக தெளிவாக நிரூபினான். என் அருமையான சகோதரர்களே, உண்மையிலே இது ஹிஜ்ரத்துக்கான ஒரு மிகப்பெரிய தயாரிப்பு என்றும் இதை சொல்லலாம். இந்த மியராஜுடைய பயணத்தை ஹிஜ்ரத்துக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு தயாரிப்பு என்பதையும் நமக்கு மிக தெளிவாக இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அடுத்ததாக என் அருமையான சகோதரர்களே, நாம் கவனிக்க வேண்டிய மற்றும் ஒரு அம்சம் இதில் என்னவென்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது அவர்களுக்கு எடுத்து காண்பிக்கப்பட்ட சில அம்சங்களில் ஒன்றுதான் அல் கௌசர் என்று சொல்லப்படுகின்ற நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட அந்த நீர், அருவி நீர் தடாகம். அந்த கௌசர் என்பது அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து நபி அவர்களுக்கு வழங்கப்பட்ட ஒரு மிகப்பெரிய வெகுமதியாகும். அது அவர்களுக்கு அங்கு காண்பிக்கப்பட்டது. அது மாத்திரம் அல்லாமல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பயணத்தின் பொழுது கண்ட மற்றும் ஒரு காட்சி என்னவென்று சொன்னால், நபி அவர்கள் சில நல்ல காட்சிகளையும் கண்டார்கள், அதே போன்று சில மோசமான காட்சிகளையும் அவர்கள் அங்கு கண்டார்கள். அதிலே ஒன்றுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில மனிதர்களை கண்டார்கள், சில மனிதர்களை கண்டார்கள். அந்த மனிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால், அவருடைய நகங்கள் நீண்டு காணப்பட்டன, அவருடைய நகங்கள் நீண்டு காணப்பட்டன.
அந்த நகங்களால் அவர்கள் தங்களுடைய முகங்களை எல்லாம் கிழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். முகங்களை எல்லாம் கிழித்துக் கொள்ளக்கூடியவர்களாக, தங்களையே கிழித்து மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு உட்படுத்திக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் கேட்கிறார்கள், இவர்கள் யார் என்று. அப்பொழுது சொல்லப்படுகிறது, இவர்கள் தான் இந்த உலகத்திலே மனிதர்களுடைய மாமிசங்களை சாப்பிட்டவர்கள், ஏனையவர்களுடைய மானங்களில் எல்லாம் விளையாடியவர்கள், ஏனையவர்களுடைய கௌரவம் மானத்தில் எல்லாம் விளையாடியவர்கள் தான் இவர்கள். அதனால் இவர்கள் இப்படிப்பட்ட ஒரு வேதனை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்கள். என் அருமையான சகோதரர்கள், மனிதர்களுடைய மாமிசத்தை யார் சாப்பிடுவார்கள்? யாரும் சாப்பிடுவார்களா? யாருமே சாப்பிட மாட்டார்கள். அப்படி என்றால் இங்கு சொல்லப்படுவது என்ன? அல்லாஹு தஆலா குர்ஆன்ல கேட்கிறானா இல்லையா, யுஹிப்பு அஹதுக்கும் அன் யாக்குல லஹும அஹீஹி மைத்தன் ஃபகரிஹ்தும், நீங்கள் உங்கள் சகோதரனுடைய மாமிசத்தை சாப்பிடுவதற்கு விரும்புவீர்களா? நீங்கள் அதை வெறுத்து விடுவீர்கள். அல்லாஹு தஆலா சொல்கிறான், அது என்ன? பிறரை பற்றி நாம் புறம் பேசுவது, பிறர் இல்லாத இடத்திலே அவரை பற்றி நாம் புறம் பேசுவது என்பது அவரது மாமிசத்தை சாப்பிடுவதற்கு சமமான ஒரு இழிவான செயல் என்று அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. இவர்கள் மிகப்பெரிய நகங்கள் கொடுக்கப்பட்டு தங்களையே கீறி கிழித்துக் கொள்கின்ற அளவுக்கு அவர்கள் மறுமை மறை வேதனை செய்யப்படுவார்கள் என்று சொன்னாலே, நறுமையான சகோதரர்களே, இது இந்த காலத்தில் நாங்கள் வாழக்கூடிய காலத்தில் ஒரு பாவமாகவே இது கருதப்படுவதில்லை. நீங்கள் புறம் பேசுறதை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பாவமாகவே கருதப்படுவதில்லை. நாங்கள் ஒன்று கூடினால் பெரும்பாலும் நாங்கள் செய்வது பேசுவது பிறரை பற்றி தான். இதில் தான் நிறைய பேருக்கு இனிப்பு, டேஸ்ட், இதில் தான் இன்பம். பல எத்தனை மனுத்தியானாலும் உட்காரத்தார், பயனுக்கு வந்து உட்கார்ந்தா கொஞ்ச நேரத்தில் தூக்கம் வரும். இது மாதிரி ஒரு சபையில் உட்கார்ந்த தூக்கம் வருமா? பிறரை பற்றி பேசுகின்ற நறுமையான சகோதரர்கள் எல்லாம் மிக மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு பாவமான காரியம், ஒரு இழிந்த காரியம் தான் இது. எந்த ஒரு காரணத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்தில் நாம் பிறரை பற்றி புறம் பேசக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அது மாத்திரமல்ல, பிறருடைய மானம் அது புனிதமானதாகும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜின் பொழுது கேட்கிறார்கள், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த மாதம் என்ன மாதம் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் எப்படிப்பட்ட இடம் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த நாள் எப்படிப்பட்ட நாள் என்று உங்களுக்கு தெரியுமா? அல்லாஹும் அல்லாஹ்வுடைய ரசூலும் தான் அறிந்தவர்கள். இந்த மாதம் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட துல் ஹஜ் மாதமாகும். நீங்கள் இருக்கக்கூடிய இந்த இடம் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட புனித ஆலயம், அந்த மக்காவுடைய பகுதி. இந்த நாள் யோமு நகர் என்று படுகின்ற இந்த நாள் அல்லாஹ்வால் புனிதப்படுத்தப்பட்ட நாளாகும். இவைகள் எப்படி புனிதப்படுத்தப்பட்டவைகளோ, இது போன்றுதான் ஒரு முஸ்லீமுடைய மானம், ஒரு முஸ்லீமுடைய இரத்தம், ஒரு முஸ்லீமுடைய செல்வம் அனைத்தும் புனிதமானதாகும். நறுமையான சகோதரர்களே, சாதாரண ஒரு விஷயம் அல்ல. நாம் பிறரை இழிவாக பேசுகிறோம் என்றால், பிறரை இழிவுபடுத்துகிறோம் என்றால், பிறருடைய மானத்தை நாம் சந்திக்கு இழுக்கிறோம் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு முஸ்லீமுடைய குறையை ஒருவன் மறைப்பான் என்றால் நாளை மறுமையில் அல்லாஹு தஆலா அவனது குறையை மறைப்பான். நாளை மறுமையுடைய நாள் எப்படிப்பட்டது தெரியுமா? யௌம துபுல சராயிர். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்லும் பொழுது, யௌம துபுல சராயிர், மறைவான அனைத்தும் அங்கு பகிரங்கமாக வெளிப்படுத்தப்படுகின்ற நாள், அனைத்தும் வெளிப்படுத்தப்படும். அப்படிப்பட்ட நாளில் ஒரு முஸ்லீமுடைய குறையை மறைத்திருந்தால் அல்லாஹ் அவனது குறையை மறைப்பான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். எனவே நறுமையான சகோதரர்களே, நபி அவர்கள் கண்ட இன்னும் ஒரு மோசமான ஒரு காட்சி தான், நபி அவர்கள் சில மக்களை கண்டார்கள், அவர்களது வயிறுகள் வீடுகளை போன்றிருந்தது. சாதாரணமாக வயிறு பெருத்தாலே மூச்செடுக்க முடியல, நடக்க முடியாது, தூங்க முடியாது. அவருடைய வயிறுகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் வீடுகளை போன்றிருக்கும். எப்படி வீடுகளை போன்றிருந்தா அவன் நிம்மதியாக இருக்க முடியுமா? அது மாத்திரமல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபீஹா அல் ஹையாத், அதில் இருப்பவைகள் எல்லாம் பாம்புகள். அதில் இருக்கக்கூடியவைகள் அனைத்தும் என்னது? விஷ பாம்புகள் தான் அவைகளுக்குள் இருக்கும். வெளியில் இருந்து பார்த்தால் உள்ளே வயிறு தெரியும், அப்படி வெளியே தெரிந்து கொண்டிருக்கிறது. நான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமிடம் கேட்கிறேன், மன்ஹா உலாயா ஜிப்ரீல், இவர்கள் யார் ஜிப்ரீல் என்று கேட்ட பொழுது, இவர்கள் தான் உலகத்திலே வட்டியை சாப்பிட்டவர்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பதில் சொன்னார்கள். என் அருமையான சகோதரர்களே, இன்று நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா வட்டி சர்வசாதாரணமாக பல புதிய பெயர்கள், இன்ட்ரெஸ்ட் என்றும் கொமிஸ் என்றும் இன்னும் எத்தனையோ பெயர்கள், இந்த வட்டி சாதாரணமாக சர்வசாதாரணமாக முஸ்லீம் சமூகத்தில் நடமாடுவதை பார்க்கிறோம், சாப்பிடப்படுவதை பார்க்கிறோம். இந்த தண்டனை மறுமை வரை ஒருவன் இந்த தண்டனை அனுபவித்துக் கொண்டே இருக்கும். இது மாத்திரமல்ல, இன்னும் எத்தனையோ தண்டனைகள் ஹதீஸ்களில் வந்திருக்கின்றன. என் அருமையான சகோதரர்களே,
இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியான சில பயங்கரமான காட்சிகளை கண்டார்கள் என்று சொன்னால், இதை தனது உம்மத்துக்கு எத்தி வைத்து விட்டார்கள் என்று சொன்னால், எதற்காக இப்படியான பாவங்களிலிருந்து எனது உம்மத், எனது சமூகம் விடுபட வேண்டும், இந்த பாவங்களை செய்யக்கூடாது என்பதற்குத்தான் அல்லாஹ்வின் தூதர் இவைகளை எல்லாம் அந்த ஜிப்ரீலிடம் கேட்டு நமக்கு எத்தி வைத்து விட்டு சென்று விட்டார்கள். அருமையான சகோதரர்களே, அதே போன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்ட மற்றொரு காட்சியை பற்றியும் நாம் ஹதீஸ்களை பார்க்கிறோம். அந்த காட்சி மிகவும் ஒரு சிறப்புக்குரிய ஒரு காட்சியாகும். இது அகமதிலே பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரிவாயத்து செய்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிஅராஜுக்கு சென்ற அந்த இரவிலே ஒரு ஒரு நறுமணம், ஒரு வாசம், வாசனை வீசுகின்ற மனம் கமழுகின்ற ஒரு நறுமணத்தை நுகர்கிறார்கள். அப்பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் அல்லாஹ்வின் தூதர் கேட்கிறார்கள், மா ஹாதிஹி ராயிஹத்து தய்யிபா, இந்த நறுமணம் கமழக்கூடிய வாசம் எங்கிருந்து வருகிறது, ஏன் இந்த வாசம் என்று கேட்கின்ற பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார்கள், இதுதான் ஃபிரௌனுடைய மகளுடைய தலையை வாரிவிட்ட அந்த அடிமை பெண்ணுடைய வாசனையாகும், நறுமணமாகும். அந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியந்தவர்களாக கேட்கிறார்கள், ஒமா ஷானுஹா, அப்படிப்பட்ட ஒரு சிறப்பை பெற்றுக் கொடுக்கின்ற அளவுக்கு அவளது காரியம் என்ன என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த செய்தியை விளங்கப்படுத்துகிறார்கள். அந்த செய்தியை சொல்கிறார்கள், ஃபிரௌனுடைய மகளுடைய தலையை சீவக்கூடியவளாக, வாரிவிடக்கூடியவளாக ஒரு பெண் இருந்தால், அந்த பெண் ஒரு முறை இப்படி தலையை சீவி விடுகின்ற பொழுது கை தவறி சீப்பு கீழே விழுந்து விடுகிறது. அந்த நேரத்திலே அந்த அடிமை பெண் பிஸ்மில்லா, அல்லாஹ்வுடைய பெயரை சொல்லி அந்த சீப்பை தனது கையில் எடுக்கிறாள். ஃபிரௌனுடைய மகள் கேட்கிறாள், உனது ரப் எனது தந்தை இல்லையா, எனது தந்தை தானே முழு உலகத்துக்கும் ரப்பாக இருந்து கொண்டிருக்கிறான், எனது தந்தை தானே உனது ரப், நீ பிஸ்மில்லா என்று சொல்லி எடுக்கிறாயே, எனது தந்தையுடைய பெயரை அல்லவா சொல்லி நீ எடுக்க வேண்டும் என்று ஃபிரௌனுடைய மகள் கேட்கின்ற பொழுது அந்த அடிமை பெண் சொல்லக்கூடிய பதில் என்னவென்று சொன்னால், வலாக்கின் ரப்பி வரப்பு அபிக்கு அல்லாஹ், எனது ரப்பும் உனது தந்தையுடைய ரப்பும் அல்லாஹ் என்று சொல்லி அந்த பெண்மணி சொல்கிறார். என் அருமையான சகோதரர்களை, நீங்கள் கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள், ஃபிரௌன் எப்படிப்பட்டவன், ஃபிரௌனுடைய மோசமான நிலை, அவன் எப்படிப்பட்ட ஒரு கடுமையான ஒரு அட்டூழியன், அக்கிரமக்காரன் என்பதையெல்லாம் அந்த அந்த பெண் விளங்காமல் இருந்தாளா? அந்த பெண்ணுக்கு என்ன தெரியாதா? அவன் ஆண் குழந்தைகளை எல்லாம் உயிரோடு வெட்டி சாய்க்கக்கூடியவனாகவும், பெண் குழந்தைகளை விட்டு வைக்கக்கூடியவனாக, இப்படி எல்லாம் அநியாயங்களை அக்கிரமங்களை கட்டவிழ்த்து விடக்கூடியவனாக இருக்கக்கூடியவன் இருந்தவன் ஃபிரௌன். என் அருமையான சகோதரர்களே, இந்த செய்தியை உடனடியாக ஃபிரௌனுக்கு எத்தி வைக்கப்படுகிறது. இந்த அடிமை பெண் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எந்த ரப்பை பிரச்சாரம் செய்தார்களோ அந்த ரப்பை, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாள் என்ற செய்தி எத்தி வைக்கப்பட்டவுடன் ஃபிரௌன் என்ன செய்கிறான், அந்த பெண்ணை அழைக்கிறான், அழைத்து கேட்கிறான், நான் இல்லாமல் உனக்கு வேறு யாரும் ரப் இருக்கிறார்களா, நான் இல்லாமல் உனக்கு வேறு யாரும் ரப் இருக்கிறார்களா என்று கேட்ட பொழுது ஃபிரௌனிடம் அந்த பெண்மணி சொல்லக்கூடிய பதில், காலத் நஅம், ஆம், ரப்பி வரப்புகல்லா, எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ். சுபஹானல்லாஹ், அல்லாஹுடைய ஆற்றல், அல்லாஹ் அதாவது ஃபிரௌனுடைய முன்னிலையில், ஃபிரௌனுடைய அந்த அரச சபையிலே ஒரு அடிமை பெண் சொல்கிறாள், எனது ரப்பும் உனது ரப்பும் அல்லாஹ். அந்த நேரத்திலே ஃபிரௌன் மிகப்பெரிய ஒரு தீக்குண்டத்தை மூட்டுகிறான், மிகப்பெரிய ஒரு நெருப்பை ஃபிரௌன் மூட்டுகிறான். மூட்டியதன் பிறகு ஃபிரௌனிடத்திலே ஃபிரௌன் கேட்கிறாள் அந்த பெண்ணிடத்திலே, உனக்கு ஏதாவது தேவைகள் இருக்கிறதா? அந்த நேரத்திலே அந்த பெண்மணி சொல்கிறாள், எனக்கு ஒரே ஒரு தேவை இருக்கிறது, அது என்ன தேவை என்று சொன்னால், நாம் மரணித்ததன் பிறகு அல்லது நாம் கொல்லப்பட்டதன் பிறகு எமது எலும்புகள், எமது உடலுடைய அங்கங்கள், அதே போன்ற எனது குழந்தையுடைய எலும்புகள், இந்த அனைத்தும் ஒரே கஃபனிலே அடக்கப்பட வேண்டும் என்பது எனது விருப்பமாகும் என்று அந்த பெண்மணி சொல்கிறாள். அப்பொழுது ஃபிரௌன் சொல்லக்கூடிய வார்த்தை என்னவென்று சொன்னால், அலை நாம் எனல் ஹக், நாம் அதை நிறைவேற்றி வைக்கிறோம் என்று ஃபிரௌன் சொல்கிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த பெண்மணி முடிவு செய்து விட்டார். அந்த பெண்மணி எதற்கு தயாரில்லை என்று சொன்னால், அல்லாஹுவை அந்த ரப் என்ற அந்த வார்த்தையை விட்டு கொடுப்பதற்கோ,
அந்த நம்பிக்கையை, கொள்கையை விட்டு கொடுப்பதற்கோ அந்த பெண் தயாராகவில்லை. அந்த பெண் எதற்கு தயாராகிறாள் என்று சொன்னால், தனது உயிரை அர்ப்பணிப்பதற்காக. என் அருமையான சகோதரர்களே, அந்த பெண் மரணிப்பது ஒரு மிகப்பெரிய தியாகம் தான். ஆனால் அதைவிட இங்கு தியாகம் என்னவென்று சொன்னால், அந்த பெண்ணுக்கு முன்னால் அந்த பெண்ணுடைய குழந்தைகள் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த அடிமை பெண்ணுடைய குழந்தைகளும் கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறது. அந்த தாயுடைய கண் முன்னால் ஃபிரவுன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், ஃபவுல்கு பைன யதைஹா வாஹிதன் வாஹிதா, அந்த தாயுடைய கண் முன்னால் ஒவ்வொரு குழந்தையாக அவன் நெருப்பு குண்டத்திலே தூக்கி எறிகிறான். என் அருமையான சகோதரர்களே, அந்த நேரத்திலும் அந்த பெண்மணி அல்லாஹ்தான் எனது ரப் என்பதிலே மிக மிக உறுதியாக இருக்கிறார். அந்த கொள்கையை விட்டுக் கொடுக்க தயாரில்லை. ஒரு தாயுடைய நிலை என்ன? ஒரு தாய் தனது குழந்தை ஒரு சாதாரண ஒரு கொசு கடிக்கும் என்று சொன்னாலும் அதை ஒரு தாய் தாங்க மாட்டாள். ஒரு தாய் அந்த வேதனையை கூட தாங்காதவள், துடிக்கக்கூடியவள் ஒரு தாய். அப்படிப்பட்ட ஒரு தாயுடைய கண் முன்னால் ஒரு மிகப்பெரிய நெருப்பு குண்டத்தில் ஒவ்வொரு குழந்தையாக தூக்கி எறியப்படுவது என்பது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல, ஒரு சாதாரணமான ஒரு தியாகம் அல்ல. அந்த பெண்மணி அதை பார்த்தவளாக, நான் அல்லாஹுவே தான் ரப், அந்த கொள்கையை நான் விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று இருக்கிறார் என்று சொன்னார். என் அருமையான சகோதரர்களே, இது எப்படிப்பட்ட ஒரு தியாகமாக இருக்கும்! அதன் பிறகு அந்த பெண்மணியுடைய கையிலே ஒரு பச்சிளம் குழந்தை இருக்கிறது. அந்த குழந்தை ஒவ்வொரு குழந்தையாக போடப்படுகிறது. இறுதியிலே அந்த குழந்தையுடைய தவணை வருகிறது. பால்குடி மறவாத குழந்தை என்று ஹதீஸிலே பதிவாக இருக்கு. ஒரு பால்குடி மறவாத குழந்தையை கையிலே வைத்துக் கொண்டு, அந்த நேரத்தில் தான் அந்த பெண்மணி கொஞ்சம் தடுமாறுகிறாள். அனைத்து குழந்தைகளையும் பறிகொடுத்து விட்டால் அந்த குழந்தை அது தூக்கி எறியப்பட போகிறது நெருப்பு குண்டத்தில். அந்த நேரத்தில் அந்த குழந்தையுடைய, அந்த தாயுடைய உள்ளம் கொஞ்சம் தடுமாறுகிறாள். இந்த பச்சிளம் குழந்தையை நான் எப்படி போடுவது, எப்படி இதை அனுமதிப்பது? அருமையான சகோதரர்கள், இந்த நேரத்திலே அல்லாஹுடைய மிகப்பெரிய ஒரு அற்புதம் நிகழ்கிறது. அது என்னவென்று சொன்னால், அந்த ரப்புல் ஆலமீன் அந்த பால்குடி மறவாத குழந்தையை பேச வைக்கிறான். அந்த குழந்தை பேசுகிறது. அந்த குழந்தை சொல்கிறது, யா உம்மா, எனது தாயே, ஃபைன் அதாபத் துன்யா அஹ்வனு மின் அதாபில் ஆகிறா, மறுமையுடைய வேதனையோடு ஒப்பிட்டால் உலக வேதனை என்பது ஒன்றுமே இல்லை. மறுமையுடைய வேதனையோடு நீங்கள் ஒப்பிட்டு பார்ப்பீர்கள் என்று சொன்னால் உலகத்துடைய தண்டனை வேதனை என்பது ஒன்றுமே இல்லை என்று சொல்லி அந்த பச்சிளம் குழந்தை பேசுகிறது. அந்த நேரத்திலே அந்த தாய் அந்த குழந்தையோடு அந்த நெருப்பிலே கரிந்து அவர்கள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்துக்காக அந்த குழந்தை அந்த தாயெல்லாம் தங்களை அர்ப்பணித்தார்கள் என்று சொன்னார். அல்லாஹு தாலா இந்த அடிமை பெண்ணை எப்படி கண்ணியப்படுத்தி இருக்கிறான்! உலக வரலாற்றில், இஸ்லாமிய வரலாற்றில் இவர்களை விட தியாகம் செய்தவர்கள் வேறு யாரும் இல்லையா? ஆனால் அல்லாஹு தாலா இந்த தியாகத்தை எப்படி பொருந்தி கொண்டான் என்று சொன்னால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுக்கு செல்கின்ற பொழுது ஒரு நறுமணத்தை அவர்கள் நுகர்கிறார்கள். அந்த நறுமணம் அந்த தாயுடைய அந்த குழந்தையுடைய நறுமணம் என்று சொன்னால், அல்லாஹு தாலா ஒரு அடிமை பெண்ணை எப்படி கண்ணியப்படுத்தினான்! ஃபிரவுன் தன்னையே ரப் என்று சொல்லிக் கொண்டிருந்தவன் இந்த உலகத்தில் எப்படி இழிவுபடுத்தப்பட்டான்! உனது உடலை நாம் பாதுகாப்போம், உனக்கு பின்னால் வரக்கூடியவர்களுக்கு ஒரு படிப்பினைக்காக அல்லாஹு தாலா அப்படி இழிவுபடுத்தினான் அந்த ஃபிரவுனை. ஆனால் அந்த வீட்டிலே வேலை செய்த அந்த பெண்மணி அடிமை பெண் அந்த ரப்பின் முன்னால் அங்கே அந்த அரசினுடைய ரப்பிடத்தில் மிகப்பெரிய ஒரு கண்ணியத்தை பெறுகிறார் என்று சொன்னாலே, அருமையான சகோதரர்களே, இதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை எந்த அளவு ஒரு தாய் ஒரு பெண் இந்த கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார். இது விட்டுக் கொடுக்கப்பட முடியுமான ஒரு கொள்கை. அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டால் அல்லாஹு தாலா குர்ஆனிலே சொல்கிறான், இன்னல் லதீன காலு ரப்பன் அல்லாஹு சும்மஸ்தகாமு, இவர்கள் அல்லாஹுவை ரப்பன் ஏற்று பிறகு அதில் உறுதியாக இருப்பார்களோ, தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகா, அவருடைய மரண வேலையிலே மலக்குகள் வந்து சொல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம். மரண வேலையை பற்றி நீங்கள் சூரத்துல் கியாமால புரட்டி பாருங்கள். மரண வேலையை பற்றி அல்லாஹு தாலா சொல்கின்ற பொழுது, வல் தஃபத்தி சாக்கு பிசாக், கால்கள் கால்களோடு பின்னிக் கொள்ளக்கூடிய நேரம் தான் மரண நேரம். அந்த சக்கராத்துடைய நேரத்தை பற்றி அல்லாஹு தாலா சொல்கிறான், பாதங்கள் பாதங்களோடு பின்னிக் கொள்ளும். அப்படிப்பட்ட ஒரு நேரம் தடுமாறுவான். எனது கெதி என்னவோ, எனது முடிவு என்னதோ ஒன்று, ஒவ்வொரு மனிதனும் தடுமாறக்கூடிய அந்த நேரத்திலே மலக்குகள் வந்து சொல்வார்கள், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் சுவர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று. மரண வேலையிலே ஒரு நன்மாராயம் கிடைக்கிறது என்றால் யாருக்கு? இது அல்லாஹுவை ரப்பன் ஏற்ற அதில் உறுதியாக இருந்தவர்களுக்கு.
எனவே நறுமையான சகோதரர்களே, இப்படியான செய்திகள் எல்லாம் நபி அவர்கள் மியராஜிலிருந்து வந்து சொன்னார்கள் என்றால் தனது உம்மத்துக்கு எதற்காக? நாம் இதிலிருந்து படிப்பினை பெற வேண்டும். இதிலிருந்து நாம் படிப்பினை பெற்று நாம் இந்த கொள்கையிலே உறுதியானவர்களாக இருக்க வேண்டும் என்பதற்காக. நறுமையான சகோதரர்களே, நமது சமூகம் மியராஜிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை ஏதோ அந்த படிப்பினையெல்லாம் ஒரு மூலையிலே தள்ளிவிட்டு நோன்பு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள், கந்தூரி கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், மியராஜுக்கென்று விசேஷமான தொழுகைகளை தொழுது கொண்டிருக்கிறார்கள். இது ஏதாவது நபி அவன் கற்றுக் கொடுத்தாங்களா? மியராஜிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை ஐந்து வேளை தொழுகை அங்கு கடமையாக்கப்பட்டது என்றால் அதை நான் அலட்சியப்படுத்தாமல் அதை நான் நிறைவேற்றுவேன். இது ஒருவன் பெற வேண்டிய படிப்பினை. இந்த மியராஜுடைய பயணத்தின் பொழுது நபி அவர்கள் பயங்கரமான காட்சிகளை கண்டார்கள் என்று சொன்னால் அந்த பாவங்களை விட்டெல்லாம் நான் என்னை நான் தூரப்படுத்திக் கொள்வேன். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பெண்ணுடைய ஒரு மிகப்பெரிய தியாகத்தை சொன்னார்கள் என்று சொன்னார். அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த காரணத்தால் இப்படியான ஒரு சிறப்பு அந்த பெண்ணுக்கு கிடைத்தது என்று சொன்னால் நான் நிச்சயமாக கொள்கையிலே உறுதியாக இருப்பேன். எந்த ஒரு காரணத்திலும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நான் கொள்கையிலே விட்டு கொடுக்க மாட்டேன். நான் ஷிர்கின் பக்கம் செல்ல மாட்டேன். அல்லாஹுவை விட்டுவிட்டு நான் வேற எதையும் வணங்கவோ அழைக்கவோ பிரார்த்திக்கவோ உதவி தேடவோ நிச்சயமாக நான் செய்ய மாட்டேன். இதுதானே உறுதி. இதுதான் நாம் இதிலிருந்து பெற வேண்டிய படிப்பினை அருமையான சகோதரர்களே. எனவே நறுமையானவர்களே, மியராஜிலிருந்து நாம் பெற வேண்டிய உரிய படிப்பினைகளை பெறுவோம் என்று கூறி நிறைவு செய்கிறேன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.